ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி திண்டுக்கல் பிரியாணி. அது எங்கே இருக்குன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஜங்ஷன்லேருந்து திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒட்டுற மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் திருச்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாங்க மாங்கன்னு வேலை பார்த்துட்டு சாட்டர்டே எங்கேயாவது வெளியே போவோம் அப்படின்னு நினச்சம்போது தான் என் ஃப்ரெண்டை சொன்ன கடை தான் திண்டுக்கல் பிரியாணி. 2 hours லைனில் வெயிட் பண்ணி பிரியாணி வாங்கினோம். அது எவ்வளோ ஒர்த்தான்னு இப்போ பார்த்துருவோம். செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம ஜூஸியாக இருக்குது மட்டன். அதோட மட்டனோட ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் இறங்கி வேற லெவல் டிஸ்டன்ஸ் எசன்ஸ் அப்படியே தெரியுது. அதோட சிக்கன் 65 வேறு லெவலில் இருக்குது. 2 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வெயிட் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு டைம் வந்து இங்கே எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது வாய்ப்பே இல்லை, இங்கே அவ்வளோ டிராஃபிக்கில் இருக்கும். ஏன்னா நின்று சாப்பிட கூட இடம் இல்லாமல் தான் இருக்கும். இன்றைக்கி நான் அப்படியே கேமராவை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பேர் இருக்குது லைனில் இருக்காங்க. ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நமக்காக இப்போ தான் தம் போட்டு ஸ்பெஷலாக இறக்கியிருக்காங்க. அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அல்டிமேட்டாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வர முடியுமோ வந்தீங்கன்னா சுடு 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 தம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏர்லியராக ஒரு 1:00 பிஃபோர் வந்துடுங்க. செம்ம டேஸ்ட்டு, செம்ம சூடாகவும் இருக்குது. மட்டன் செம்ம சாஃப்ட்டு. இந்த கொளத்தூர் பிரியாணியிலலாம் பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை விடையே இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த பாஸ்மதியில் செஞ்ச பிரியாணி எனக்கு பெஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா அது ஒரு ஃப்ளேவரே இருக்காது. பட் வந்து ஜீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது அல்டிமேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் மதியானமாக ஷூட் 12:00 எடுக்க ஆரம்பித்தோம். 2 hours வெயிட் பண்ணோம். க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு. டோக்கன் வாங்கினோம். டோக்கன் வாங்கிட்டு இதோட பிரியாணியோட ரேட் வந்து ஒரு பிளேட் 160, சிக்கன் 65 ரேட் வந்து வெறும் 20 தான். ஃபைனலாக சாப்பிட்டு முடித்தாச்சு. பிரியாணி வித் சிக்கன் 65 ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஆனால் ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னா இங்கே உட்காந்து சாப்பிட்றது கம்ஃபர்ட் இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே மிஞ்சி போனால் ஒரு 4-5 சேர் தான் இருக்கும். ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றணும்னு நினச்சாலாம் ரொம்ப கஷ்டம். பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. இன்னொரு என்னோட சஜஷன் என்னென்னா சாட்டர்டே சண்டேஸ் வரத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும் இங்கே. இவன் உட்காந்து சாப்பிட்றதோ நின்றுட்டு சாப்பிட்றதுனாலுமே அவ்வளோ க்ரௌடு இருக்கும். ஸோ நீங்கள் மேபி வரதா இருந்தீங்க அப்படின்னா வீக் டேஸில் வந்துடுங்க. நம்ம இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே ரோட் சைடில் இருக்க வெண்டார்ஸ் ஃபுல்லாக தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரோட் சைடு வெண்டார் சூப்பராக இருக்க, யூனிக்காக இருக்க, டேஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஃபுட்டு எதுவும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.